வெள்ளிப்பளை மற்றும் மல்லாகம் பகுதியில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் பயணித்த வாகனம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வைத்து மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் மறைந்திருந்த இரு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தனர். இதில் வாள்வெட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அதேவேளை குறித்த வன்முறை சம்பவமானது யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் இரு வன்முறை கும்பல்களுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் மோதல் சம்பவத்தின் தொடர்ச்சி என்று கூறப்படுகின்றது.